हाय हेलो फ्रेंड्स वेलकम टू किडो स्ट्रीम ना उंगा सुमन किडो सो इनके नाम एन्ना वीडियो पार्க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் சம்பந்தமான வீடியோ தான் சோ இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா திருச்சியில நம்ம தெப்பகுளத்து பக்கத்துல ரொம்ப ஃபேமஸான அத்தோ கடைக்கு வந்திருக்கோம் சோ இந்த கடையை பத்தி நிறைய பேர் இந்த நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்கீங்க இது வந்து ஒரு 40 இயர்ஸா இந்த ஷாப் வந்து ரன்னிங்ல இருக்குறாங்க இங்க டேஸ்ட் வேற லெவல்ங்கறாங்க நாமளும் இத ட்ரை பண்ணி நம்ம फ्रेंड्स எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படி தான் நாம வந்திருக்கோம் சோ நிறைய டிஷஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க நீங்க பாத்தீனா உங்களுக்கே தெரியும் சம்ம கூட்டம் நாம வந்து இப்ப எப்படி வீடியோ எடுக்க போறோம் நமக்கே தெரியல சோ வாங்க நாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் So hi friends, so एव्वलो कष्टपट्टु नाम वंदु नम्म अन्नन टाइमिंग एल्लाम वांगी पण्ण फ्रीया इरुक्कारु सो अन्नन किट्ट नम्म कड़ैय पत्ती सो नाम एन्ना फूड इंगे सापिडलाम सो एन्ना डिशेस इरुक्कु अप्पडिंगरद पत्ती नाम पार्क्क पोरोम सो अन्ने उंगा पेर एन्ना एम्बर सिद्दीकना सिद्दीक एत्तनै वर्षमा ना कडै रन पण्णिट्टु इरुक्कींगा इंगे वंदु ओनर एंगा अप्पा वंदु ओरु 40 40 वर्षम मेल कडै रन पण्णिट्टाप्ला ना वंदु इंगे ओरु 15 वर्षमा पण्णा पण्णिट्टुक्कींगा ओके नम्म कडै टाइमिंग एन्ना நம்ம கரெக்ட் டைம்ல வந்து ஈவினிங் ஒரு 4 மணில இருந்து ஒரு 10 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் இருக்கும். சோ இங்க வந்து ரொம்ப ஃபேவரட்டா எந்த டிஷ் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க? இங்க வந்து ஃபேவரட்டா எக் நூடுல்ஸ் நல்லா ஃபாஸ்டா போவும். அத்தோ அதிகமா ஃபாஸ்டா போவும். அத்தோ நல்லா போவும். ஓகே அது இல்லாம வேற என்னன்னா சிம்பிளா சாப்பிடுனா முட்டை மசாலா அது பசங்க முட்டை மசாலா பசங்களா ஓகே வந்து ஒரு முட்டை மசாலா சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே சோ பாப்பா நாங்களே எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்க போறோம். எங்களுக்கு கொஞ்சம் டெம்ப்டிங்கா தான் இருக்கு இத பாக்கும்போதே. சோ நாங்களே எல்லாத்துல ஒரு ஒரு பிளேட் சாப்பிட்டு நாங்க அத பத்தி எப்படி இருக்கு அப்படிங்கறத எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நாங்க சொல்லப் போறோம். சோ நீங்க உங்க கடை பேர் என்னன்னா இந்த MS அத்தோ எக் நூடுல்ஸ் MS அத்தோ எக் நூடுல்ஸ் ஓகேனா சோ எல்லா நாளுமே கடை இருக்குமா எல்லா நாளும் இருக்குனா சோ மண்டே டு சண்டே வரைக்கும் எல்லாமே நாள் இருக்கும் எதிகே பச்சமா நீங்காவது ஒரு நாளைக்கு லீவ் ஏதாவது இந்த மலையில அந்த மாதிரி அந்த மட்டும் தான் வந்துச்சுனா லீவ் வரும் ஓகேனா லீவ் விட மாட்டோம் இந்த கொரோனா டைம்ல எல்லாம் இப்படி கடை இருந்துச்சா கொரோனா டைம்ல எல்லாம் வீட்ல தான் சோ இப்போ தான் திரும்பி பிசினஸ் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கீங்க கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு ஓகேனா சரி ஓகே இப்போ நாங்க வந்து சாப்பிட்டு பார்த்து நம்ம கடையோட ரிவ்யூ எப்படி இருக்குங்கறத சொல்ல போறோம் ஓகேவானா ஓகேனா கேமரா பார்த்து இது பண்ணிடுங்கனா thumbs up சோ ஹலோ फ्रेंड्स சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட ஒரு அண்ணே இருக்காரு அவர் டேஸ்ட் பத்தி என்ன அப்படியே ரிவ்யூங்கறது நம்ம கேப்போம் ஆனா உங்க பேர்னா என் பேர் ராஜசேகர் ராஜசேகர் சோ ரெகுலர் கஸ்டமர்லானா இப்போ தான் ட்ரை பண்றீங்களா இல்ல நான் ரெகுலர் கஸ்டமர் இல்ல இப்போ தான் ட்ரை பண்றேன் ஓகே சோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம கடைக்கு வந்திருக்காரு போல ஆனா டேஸ்ட் எப்படினா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு செமையா இருக்கு ஓகேனா சோ குவாண்டிட்டி ஓகே கொடுத்தா குவாண்டிட்டி ஓகே ஓகேனா சூப்பரா இருக்கு கரெக்ட்டான குவாண்டிட்டி தான் டேஸ்ட் அதே மாதிரி நல்லா ஓகே செம டேஸ்ட் இருக்கு சோ நீங்க என்ன சாப்பிடுறீங்கனா நான் நார்மலா நார்மலா தான் ஓகே இவங்க ஃப்ரை சாப்பிடுறாங்க ஓகே انا உங்க பேர் என்ன என் பேர் சந்திரசேகர் சந்திரசேகர் ஓகேனா சோ நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணீங்களா ஓகே டேஸ்ட் எப்படினா இருக்கு நல்லா இருக்கு சோ ரெகுலரா நீங்க சாப்பிடுங்க தூண்டுதா கண்டிப்பா சாப்பிடுங்க செமையா இருக்கு வேற லெவல்ல இருக்கு அப்படிங்கறீங்க ஓகே சோ फ्रेंड्स நீங்களும் வந்து பாத்தீனா உங்க फ्रेंड्सோட இங்க வாங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்கறாங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க மெர்சல் ஆயிருவீங்க फ्रेंड्स இப்போ நம்ம கூட இன்னொரு அண்ணா இருக்காரு அவர் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுறாரு சோ அவர்ட்ட இத பத்தி கேட்கலாம் சோ எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி அண்ணா உங்க பேர்னா பாலமுருகன் பாலமுருகன் அண்ணா இருக்காரு சோ டேஸ்ட் எப்படினா இருக்கு டேஸ்ட் செமையா இருக்கு வேற லெவல்ல இருக்குங்கறீங்க ஓகே சோ நீங்க என்னடா சாப்பிடுறீங்க நான் வந்து எக் நூடுல்ஸ் சாப்பிடுறேன் ஓகே நீங்க ரெகுலரா இங்க வந்து சாப்பிடுவீங்களா ரெகுலர் கஸ்டமர் தான் சோ ஏனா 40 இயர்ஸா ஷாப் இருக்குன்னு சொன்னாங்க நாங்களும் இப்ப ட்ரை பண்ண தான் போறோம் சோ 40 இயர்ஸா சாப்பிடுறீங்க நீங்க எத்தனை டைம் வந்து சாப்பிட்டிருக்கீங்க இது வரைக்கும் நான் எப்ப ஜங்ஷன்ல தான் சாப்பிடுறேன் ஓ சோ ரெகுலரா நீங்க இந்த சைடு வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கீங்க சோ டேஸ்ட் அடிச்சுக்க முடியல கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கு ஓகேனா சோ ஃபேமிலியா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபேமிலியா வந்திருக்காங்க இதுல உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் நீங்க எங்கயாவது ஷாப்பிங் வந்தீங்க சாராஸ் இல்ல தெப்பக்குளம் சைடு வந்தீங்கன்னா ஷாப்பிங் முடிச்சிட்டு ஃபேமிலியோட வந்து நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸா ஜாலியா அப்படி கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு இருக்குன்னு சோ நின்னு பொறுமையா சாப்பிட்டு போகலாம் சோ வேற போய் பார்க்கலாம் थैंक यू சோ ஹாய் फ्रेंड्स சோ இப்போ நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் கையில இருக்கு இது என்ன நூடுல்ஸ்னு கேப்பா ஆனா இது என்ன நூடுல்ஸ்னா ஓகே சோ இது அத்தோ இது இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு தெரியும் சோ எனக்கு கொஞ்சம் டெம்ப்டிங்கா தான் இருக்கு சோ பாப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம் அக்கா டேஸ்ட் சொல்லவே முடியல நூடுல்ஸ் அப்படியே உள்ள இறங்கும் போது வேற லெவல் ஃபீலுங்க ட்ரை பண்ணி பாருங்க உண்மையா தக்கோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடை மாதிரி ஒன்று தட்டுல இருக்கு அது நல்லா நொறுக்கி போட்டிருக்காங்க ஸோ அந்த நூடுல்ஸோட சாப்பிடும்போது அது கிரன்ச்சி தன்மையாக இருக்கு அண்ட் வெங்காயம் நல்லா வந்து தாளிச்சிருக்காங்க போல அந்த வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதக்கினா அந்த டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலில் இருக்குது சத்தியமாக சொல்கிறேன் நான் இது மாதிரி எவ்வளோ எக் நூடுல்ஸ் சாப்பிட்ருக்கேன் அது பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்ருக்கேன் அங்கே வந்து இந்த டேஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா சான்ஸே கிடையாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அந்த நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா 40 வருஷமா இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து பாரம்பரியமாக அவங்க யூஸ் பண்ணுற அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதனால தான் இந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு வாய் சாப்பிடணும் போல இருக்குது ஸோ நீங்களும் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா வேறு லெவல் இன்னும் நிறைய டிஷ் இருக்குது ஸோ நான் அதையும் சாப்பிடுப்பேன் அதுக்கு நான் என்ன சொல்லணும்னு தெரியல So இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா முட்டை மசாலா இருக்கு. Look at this. So இத வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா வீட்ல சாப்பிற மாதிரி பாதி கடிச்சு பாதி வைக்க கூடாது. இது அப்படியே ஃபுல்லா நீங்க வாயில போட்டு அதை கடிக்கும் போது தான் அதுல இருக்க மசாலாவோட ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எங்கிட்ட இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோங்கியா இருக்கு. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து வெள்ளை கலரில் நூடுல்ஸ் இருக்கும். ஸோ லுக் அட் திஸ். ஸோ இன்னொன்று இருக்குது, அதை கொய்ஷன் வாங்க. அது கலர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், அது கொஞ்சம் கலர் வந்து கொஞ்சம் லைட் எல்லோயிஷாக இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து லிக்விடாக தான் இருக்கும். நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்குவீங்க. ஸோ நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா அந்த கன்ஃபியூஷனே இருக்காது, எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நான் டேஸ்ட் பண்ணி இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணலாம். நல்லா கிருச்சியாக இருக்குது. அந்த வடை வந்து நல்லா முழுமோன்னு இருக்குது. நான் போடுற மசாலா வேறு லெவலில் இருக்குது. திருப்தி நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா அவ்வளோ அருமை தெரியும். வேறு லெவலில் டேஸ்ட்டுக்கு அடிச்சுக்கவே முடியாது. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம். நம்ம ட்ரை பண்ணது எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ எனக்கு இதை வந்து எப்படி சொல்லணும்னு தெரியல. நீங்கள் கண்டிப்பாக வந்து திருச்சியில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம ஷாப்புக்கு வந்து உதவ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம தெப்பகுளம் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து நேராக வந்து பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்கும். அது வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. உங்களுக்கு லேண்ட்மார்க் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் பிளாஸா இருக்கும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கடை இருக்குது. ஸோ கடை டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைமிங்லேருந்து நான் கடை இருக்குது? ஈவினிங் 4 மணிலேருந்து 10 மணி. ஸோ ஈவினிங் 4 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் இருக்குது. ஸோ ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் எக் நூடுல்ஸ் ஷாப் தான். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே யார்கிட்ட கேட்டாலுமே சொல்ல முடியும், ஏன்னா அந்த ஷாப் வந்து 40 வருஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஷாப்பை பற்றி. ஆனால் ப்ரைஸ் என்ன நம்ம எக் நூடுல்ஸ்? இது வந்து எக் நூடுல்ஸ்ண்ணா, இது வந்து சாப்பிட 45 ரூபா, பார்சல் 50 ரூபா. ஸோ சாப்பிட்டா 45, பார்சல்னா 50 ரூபா. அது போடுறது அத்தோ. அத்தோ என்ன பிரைஸ்னா? அத்தோ வந்து 50 ரூபா. எம்டி எம்டி 50 ரூபா போட்டீங்கன்னா 60 ரூபா. ஸோ எக் ஆட் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பார்சல் சேம் ரேட். ஸோ பார்சலும் சேம் தான். வேறு அந்த மொய்ங்கா இருக்குது. மொய்ங்கா 40 ரூபா. ஓகேண்ணா. பார்சல் வாங்கினா 50 ரூபா. அதில் முட்டை ஆட் பண்ணிங்கன்னா 10 ரூபா. ஸோ எல்லாத்துலேயுமே நார்மல் பிரைஸ் தான். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எக் வந்தால் மட்டும் தான் ஒரு 10 rupees எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். முட்டை மசாலா இருக்குது. முட்டை மசாலா 15 ரூபா. ஸோ முட்டை மசாலா நம்ம சாப்பிட்டோமே அப்படின்னு லபக்குன்னு போனோமே, அது வந்து 15 ரூபா. ஸோ அதை ட்ரை பண்ணிப்பாங்க, வேறு லெவலுங்க. நான் எங்கள் வீட்டிலலாம் ஃபுல் பாயிலும் சரி முட்டையெல்லாம் அப்படியே சாப்பிட்ருக்கேன், பட் அந்த ஃபீல் கிடைக்கல. இங்கே அந்த கிரிப்சி அந்த அவங்க யூஸ் பண்ணுற ஸ்பைசியோட சாப்பிடும்போது வேறு லெவலில் இறங்கிச்சு. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், லெவல் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வீடியோ திருச்சியில் வேறு நல்ல ஹோட்டல் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதையும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ரிவ்யூஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் டைம் டு சே பாய் பாய். ஸோ சுமன் கிடோ கிடோ ஸ்ட்ரீமுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டனை டிங்குன்னு அடிச்சுடுங்க. தேங்க்யூ.